ஹாய் மக்களே, இந்த கால்குலேட்டர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கால்குலேட்டர் பேர் ஆர்பிட் OT-777. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் மக்கள், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கால்குலேட்டரு. இந்த கால்குலேட்டரோட கம்பெனி வந்து ஆர்பிட்டு, OT-777 மாடலு. இந்த கால்குலேட்டர் வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு. இந்த கால்குலேட்டர் வந்து ஹை குவாலிட்டி, அடுத்தது வந்து அட்ராக்ஷன் லுக்கு, அடுத்தது லாங் டிஸ்பிளே, அடுத்தது ரொம்ப சாஃப்ட் டச்சான், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடய எம்ஆர்பி வந்து 499 ரூபா. அடுத்தது இதை வந்து அடுத்த பக்கம் என்னென்ன போட்டு வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். 112 ஸ்டெப் செக் பண்ணலாமா? 112 ட்ரிப்பு நம்ம கூட்டல் பேருக்கு இந்த மாதிரி போட்டு இருக்கலாமா ஒரே டயத்தில் கண்டினியூவாக? அடுத்தது வந்து ஆட்டோ ரீப்ளே. அடுத்தது அந்த டிஸ்பிளேயில் வந்து 12 டிஜிட் வரைக்கும், 12 நம்பர் வரைக்கும் நம்ம போட தெரியும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிஸ்பிளே, நல்ல பெரிய டிஸ்பிளே. அடுத்தது வந்து பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் இது வரைக்கும் போட்டுக்கலாம். சோலார் இருக்குது, அடுத்து பேட்டரிலையும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஆஃபீஸுக்கும் அடுத்தது வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்குது. இதை ஓப்பன் பண்ணாக்கா, அதில் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாங்கினதுக்கு பர்ச்சேசிங் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் அவர் ப்ராடக்ட்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற நம்ம கால்குலேட்டரை எடுத்து பார்ப்போம். இதுதான் அந்த கால்குலேட்டரு. அதுக்குள்ளே பின்னாடி வந்து அந்த கேட்லாக் இருக்குது. அது இந்த ஃபங்க்ஷன் கீ, அதை பற்றி எல்லாமே போட்டிருக்குது. இந்த கால்குலேட்டரை வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதனோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். என்னோடய கையை வச்சு கையோடு பெருசாக இருக்குது வந்து, அது எவ்வளோ பெரிய கால்குலேட்டர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து அந்த கீழாம் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டு இருக்குது. அந்த பட்டனுக்கு உண்டான ஃபங்க்ஷன்லாம் அது எனக்கு படிக்க தெரியல, அதனால் அது தெரியலை. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நார்மலாக வந்து அந்த பட்டன் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒரு அந்த ஃபங்க்ஷன் கீ இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் கீ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நான் காட்டுறோம். இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஃபங்க்ஷன் கீ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கடைசியில் வச்சுட்டேனாக்கா ஏ போட்டிருக்கோம், அந்த இடத்துல வச்சுட்டேனாக்கா இப்போ நம்மளுக்கு ஒரு கூட்டல் போட்டு பார்ப்போம். 4 + 5 இப்போ கூட்டினா என்ன வரும்னு, ரிசல்ட் என்ன வருது பாருங்கள், 0.09 வருது, 9 வருது. அதில் வச்சு அதே வந்து இப்போ நம்ம 0 வச்சு பார்ப்போம். அதில் வந்து எஃப் 4320A அப்படின்னு இருக்குது. அது இப்போ வந்து நம்ம 0 வச்சு பார்ப்போம். 0 வச்சு 4 + 5 கூட்டினாக்கா 9 வருது. இதே வந்து இந்த 0 வச்சாக்கா நம்மளுக்கு இப்போ வந்து அந்த புல் பாயிண்ட்டு போட்டு வரும்ல, அந்த மாதிரிலாம் வராது. 100 வந்து டிவைட் பண்ணாக்க 3 34 வந்துடும், 33.33 வரும்ல, அந்தமாரி வராமல் அப்படி வந்து இப்போ வந்து 2 வச்சுருக்கிறான். 2 வச்சாக்கா 9.00 அந்த பைசா கணக்கு வரும்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து 3 வச்சு 4 + 5 என்னன்னு பார்த்தாக்கா 9.30. அதே வந்து 4 வச்சாக்கா 9.40 வரும். இப்போ 4 வச்சுருக்குது, 4 + 5 போட்டாக்கா 9.40. 4 வச்சாக்கா அந்த புள்ளிக்கு பிறகு 4 மதிப்பு. இதை ஃபங்க்ஷன் ஒல்லி லாஸ்ட் இதில் எஃப்ல வச்சேனாக்கா 4.4 + 5 வந்து 9. இப்போ வந்து 100 ÷ 3 33.33 இப்படி இருக்கும். நம்ம வந்து காமனாக வந்து எஃப்ல வச்சுருக்கலாம், அல்லது வந்து 0 வச்சுருக்கலாம். இது வந்து இப்போ சோலாரில் தான் இருக்குது, இதில் வந்து பேட்டரி இன்னும் போடலை. அதே இதில் பேட்டரி போட்டனாக்கா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ சோலாரில் இருக்கிறதுனால இருட்டில் தான் யூஸ் பண்ண முடியாது.
இப்போ எந்த பங்கியை ப்ரெஸ் பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகுது. அதை காட்டுறதுக்கு தான் இன்ட்டு போட்டாச்சு, கூட்டல் போட்டாச்சு, எதை போட்டாலும் இப்போ ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது. இப்போ வந்து இதில் பேட்ரி போடுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பெரிய பேட்ரி, நம்மளை எடுத்து போடுற மாடலு. இதில் வந்து டபுள்யூஏ பேட்ரி போடணும். கெடியாரத்து பேட்ரி இருக்குது தெரியுமா, அந்த பேட்ரி போடுறது. பேட்ரி இல்லாமல் ஒர்க் ஆகுது சோலாரில். இந்த சோலார் பவர் தான், சோலார் பவர் இதில் நல்லா வேலை செய்யுது. அதே வந்து இப்போ ஒரு இருட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் பாருங்கள், ஒர்க் ஆகலை. அதை இப்போ வெளியில் எடுத்தனாக்கா ஒர்க் ஆகும். அதே வந்து இப்போ வெளியில் எடுத்தோம், அந்த சோலார் பேட்ரி போடலை, சோலாரில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பேட்ரி போட்டு நம்ம அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே அதை அந்த இருட்டுக்கு கொண்டு போனாலும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி போடாமல் உள்ளே எடுத்து போனாலுமே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பேட்ரி போட்டு இருக்குது, டபுள்யூ பேட்ரி, கெடியாரத்து பேட்ரி. மற்ற நார்மல் கால்குலேட்டர்லாம் வந்து சும்மா சாதாரண பேட்ரி தான் போட்டிருக்கோம், அதுக்குள்ளேயே இன்ஃபில்டாக இருக்கும். அந்த பேட்ரி நம்ம எடுக்க விட முடியாது. இது வந்து நம்மளாக மாற்றி போட்டுக்கிற பேட்ரி. இப்போ அந்த பேட்ரி போட்டாச்சு. பேட்ரியை போட்டு இப்போ நம்பர் இருக்குதா 52. இதே வந்து இப்போ இருட்டுக்கு கொண்டு போனாலும் அப்படியே இருக்குது பாருங்கள், அந்த 32 தெரியுது. முன்னாடி வந்து இருட்டுக்கு கொண்டு போனோமா அழிஞ்சிருச்சு, இப்போ இருட்டுக்கு கொண்டு போனாலும் அந்த 32 தெரியுது. இந்த சோலார் இருக்கிற இடத்துல வந்து சோலாரை யூஸ் பண்ணிக்கும், சோலார் இல்லாத இடத்துல வந்து பேட்டரியை கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த கால்குலேட்டரை பற்றி எனக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி பார்த்து ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.